அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் அவரின் அறிவுறுத்தல்படி விலைவாசி உயர்வை கண்டித்து ஒருங்கிணைந்த போராட்டமாக மாவட்ட ஆட்சியர் முன்பு விலைவாசி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு பாடி வாக்கு கேட்ட பெருமக்கள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. விடியல் விடியல் என்னங்க, ராப்பாளர வீட்டுல போட்டாங்க. யாரு போராடல இன்னைக்கு? யாரு போராடல? மருத்துவர் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. யாரு இங்க போராடல? தமிழ்நாட்டை ஒரு போர்க்கள போராட்ட களமாக மாற்றியதுதான் இந்த திராவிட அரசியல். வெட்கமா இல்ல? 11 மாசம் ஆகுது ஆட்சியில உட்காந்து என்னத்தை பண்ணி கிழிச்சுட்ட? எதை எடுத்தாலும் போராட்டம். 8 வழி சாலை, அதுக்கு பேரு புதுசா பசுமை சாலை. ஒரு நாளும் இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு மாற்றத்தை தர மாட்டாங்க. ஒரே நாள் இந்த போராட்டம் திட்டமிட்டு அறிவிக்கப்பட்டால் ஒரே நாள் சுங்கச்சாவடி அடிச்சு உடைப்பதால் முடியும். சுங்கச்சாவடியால என்ன நமக்கு பாதிப்பு? காலில் போடுவதால பாதிக்காங்க. என் தமிழ்ச்சாவை வீட்டுக் கொள்ள வேண்டும். அந்த சாலை வழியாக போகின்ற காய்கறி எண்ணெய் அனைத்து பொருட்களுக்கும் சுங்கச்சாவடி நம்ம கட்டுகின்ற தொகையை சேர்த்துதான் 1 கிலோ தக்காளி வாங்க கூட வரி வருது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம இந்த 1 லிட்டர் போட்டு 2 வீலர்ல போயிடுறோம், 10 ரூபா இருந்த ஆட்டோல போயிடுறோம், 5 ரூபா இருந்த பஸ்ல போயிடுறோம். நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு வர அரிசி பருப்பு எண்ணெய் இருந்து எல்லாத்துக்கும் அதுல வரி அடங்குது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால அதுக்கும் அதுல சேர்ந்த மதிப்பு ஏறுது. இன்னைக்கு 1 கிலோ தக்காளி 45 ரூபா விற்குது. இதை வாங்கி குழம்பு வைக்க முடியாத நிலையில் எத்தனை பேர் இங்க இருக்காங்க? ஆட்சியில் இருக்கிற தெரிஞ்சிச்சுன்னா விலைவாசி உயர்வு அதிகமாகுமா? நீங்க தான் ஐயா காட்டுப்புறாக்கறி எல்லாம் தண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு நாளைக்கு ஒருத்தன் வீட்டுல போய் காட்டுப்புறாக்கறி சாப்பிடலாம். எங்களுக்கு அப்படியா? அன்றாட தினம் கூலிகள் உழைப்பால் மட்டுமே உணவு என சுற்றும் எங்களைப் போல எளிய மக்களுக்கு உழைத்தால் தான் உணவு. ஒரு நாள் உழைத்தால் தெரியும். உழைக்காமல் ஏசி காரில் போய்கொண்டு தலைமுறை தலைமுறையாக தாத்தா அப்பா பேர அப்படின்னு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களுடைய வலியும் வேதனையும் புரியாது. அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, பல பெண்கள் குடும்பம் இன்னைக்கு நடுவோட்டில் நிக்குது. இந்த சாராய ஆலையால சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு எங்க அக்கா எங்க போனாங்கன்னு தெரியல. அரசு கிட்ட கேட்டா ஒண்ணு சொல்லுவாங்க, படிப்படியாக குடிய குறைக்கணும், அதனால நம்ம படிப்படியா தாசமா இருக்க படிகளோட திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னு. அந்த அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி, குடித்து ஒரேடியா டாஸ்மா இருக்க மூடினால் குடித்து அவன் இறந்து விடுவான் என சொல்லும் இந்த அரசு பாலியல் குற்றங்கள் பெருகிருக்கிறது. விபச்சாரம் கூட உங்களால் திறக்க முடியுமா? உங்க பேர் கூட வச்சுக்கங்க, ஐயா மதிப்பு பெரிய ஸ்டாலின் பேரே வச்சுக்கங்க, திறக்க முடியுமா? பதில் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றது. முன்னாடி இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க குறை சொல்றது, அவங்க அப்படி இருந்து இதெல்லாம் கொழிப்பு வச்சு போயிட்டாங்க, பல ஊழல் பண்ணிட்டு போயிட்டாங்க. முடியலையா சாமி? 11 மாசம் அவர் இறங்கு அண்ணன் சிந்தவன் சிம்மன் கையில கூட ஆட்சிய நாங்க நடத்துக்கிறோம். இன்னொரு 4 வருஷத்தை உன்னால முடியல கொடுத்துட்டு போ. முடியாத நீயா உட்கார்ந்து இருக்க? முடியாதுன்னு சொல்ல நிதியமைச்சர் நீ யாரா? முடியாதுன்னு சொல்ற எது? நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர், துணைமைச்சர் எதுக்கு? முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம்? முடியும் என தன்னம்பிக்கையோடு இருக்கும் இந்த புலிகள் கையில் ஆட்சியை கொடுங்கள். ஸ்டாலின் தான் வராது விடியல் தராருன்னு இருட்டுல போட்டாங்க. குழந்தைல இருந்து வயசான வரைக்கும் புலம்புறாங்க. உங்க காரணம் எல்லாம் கேட்கலையா? கேட்டா அணில் மேல அணில் மேல பணியை போட்டுருவாங்க. ஒரு பாப்பா கூட பிகன் நியூஸ்ல ஒரு எளிய அணில் வச்சு சொல்லுது, ஏமா நீ வேற இப்படி வயிறு வயிறா ஏறுற, உன்னை பாரு மின்சாரத்துறை அமைச்சர் உன்னை குறை சொல்றாரு, இனிமே நீ வயிறு மேலாம் ஏறாது அப்படின்னு. இந்த வெக்கைக்கு எல்லாம் தேவையா? சின்ன குழந்தை
பத்து வயசு குழந்தை கலாய்க்குது உங்களை. முடியலையா சாமி, மின்சாரமும் கொடுக்க முடியலையா? எதற்கு உங்க ஐயா தெரியுது, ஏற்கனவே பாதி மின்சாரத்துறையை குடிச்சாச்சு தனியார் கையில, மொத்தத்தையும் கொடுத்துட்டு போடுறது ஐடியா பண்றது நல்லா தெரியுது. எதுக்கு ஆப் பண்றீங்க? மின்சாரம் எங்களால கொடுக்க முடியல, ஆனா தனியார் கிட்ட கொடுத்த ரொம்ப சிறப்பா இருக்கும். எங்களுக்கு தெரியுமே, கல்வியே கொடுத்துட்டீங்க தனியார்கிட்ட, மருத்துவத்தை கொடுத்துட்டீங்க, இதையும் கொடுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு அடிப்பட்ட உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கலாம், ஐயோ காப்பாற்ற முடியாது, தனியார் ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலா சேருங்க. பையனை கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கீங்களா, நல்லபடியா படிக்க மாட்டானு தனியார் தனியார் ஸ்கூல்ல சேர்த்துருங்க. வெக்கமா இல்ல, இது எவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு இலக்கு. அரசால் நடக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, அரசு கல்லூரி, அரசு பள்ளிக்கூடம், அரசு பேருந்து துப்பற்ற நிலைமையில், மக்கற்ற நிலைமையில் இருக்குதுன்னு மக்களே சொல்றாங்க. எதுக்கெடுத்தாலும் தனியார் என்றால், எதுக்கெடுத்தாலும் தனியார் நிறுவனம் என்றால், அரசின் வேலை என்ன? காற்று எடுத்த கையெழுத்து போட்டு கம்முன உட்காந்து கமிஷன் வாங்கிட்டு கம்முன உட்காந்து அரசோட வேலை. வெறும் கமிஷனுக்காகவும் ஊழலுக்காகவும் லஞ்சத்துக்காகவும் அவருடைய வருங்கால தலைமுறைகளுக்காகவும் அரசியல் நடத்துகின்ற பாஜக அரசு மற்றும் நம்முடைய இப்ப ஆட்சியை திராவிட மாடலாக மாற்றி, திராவிட இருந்துச்சு, திராவிடத்தை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. திராவிடமா என்னது, யாரு திராவிடர்? இப்ப திராவிட மாடல், இப்ப இந்த 11 வருஷம் வந்து திராவிடமா பார்த்திருப்போம், இப்ப மாடலா காட்ட போறாங்க. அது எப்படி இருக்கும்னா, இப்ப நின்று போராட்டம் பண்றோம், அப்புறம் ஓடிவோம் நாட்டை கிட்ட, அப்படி மாத்திருவாங்க, மாடலா மாத்திருவாங்க. ஒரு அளவுக்கு தான் எல்லாமே மக்கள் பொறுமையாக இருப்பார்கள். புரட்சி எப்போது உண்டாகும்? புரட்சி எப்போது உண்டாகும்? என் மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு நாடாக மாறும் பொழுது அது புரட்சியாக வெடிக்கும். வெடிக்க இன்னும் சிறு நாட்கள் தான் இருக்கிறது. ஆட்சி அதிகாரிகள் இருக்கிறவர்கள் மாறிக்கொண்டால் சரி, மக்களுக்கு நல்வழி செய்ய தொடங்கி கொண்டால் சரி, தப்பிக்கும். மக்களுடைய புரட்சியை ஒருபோதும் இந்த அரசால் தாங்க முடியாது என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் பதிவு செய்கின்றோம். இந்த 11 மாதத்தில் பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. அதை இந்த தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் இங்கு மாபெரும் ஒரு, இதே போன்ற மாபெரும் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் போராட்டம் நடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, இரவு நேரத்தில் பெண் பிள்ளைகள் தைரியமா போக முடியல. என்ன ஆட்சி நடக்குது? குறை சொல்றது மட்டுமே வந்து சரியா ஒரு தீர்வாகாது. ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சு குறை சொல்லக்கூடாது. நாங்க பேசலாம், ஆட்சி அதிகாரத்தை வைத்து குறை கூறுவதை நிறுத்திவிட்டு எதை செய்ய முடியும், எதை செயல் திட்டமாக ஆக்க முடியும், மின்சாரம் தட்டுப்பாட்டுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கிறது, மருத்துவத்தை சரி செய்ய என்ன செயல் திட்டம் இருக்கிறது, கல்வியை சரி செய்ய என்ன செயல் திட்டம் இருக்கிறது, செயல் திட்டத்தை நோக்கி முன்னெடுக்க வேண்டும் என அண்ணன் சீமான் தம்பிகள் எச்சரிக்கின்றோம். நன்றி. நாம் தமிழர்.